அன்பு நேயர்களே, வணக்கம். நம்ம சில செயல்களை செய்வோம், நமக்கு தெரியாது, அதனுடைய பலாபலன்கள் தெரியாது. ஆனால் அந்த செயல்களே நம்முடைய கிரகதோஷங்களை, நம்முடைய பாபங்களை நீக்கி புண்ணிய பலனை சேர்க்கும். அது சின்ன சின்ன செயல்கள். இந்த செயல்களை வந்து நம்ம பின்பற்றுகின்ற பொழுது நம்முடைய துன்பங்களெல்லாம் போகும். அப்படிப்பட்ட சில செயல்கள் அல்லது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தோஷ நிவர்த்திக்காக என்று சொல்லப்பட்ட சில விஷயங்கள். அந்த விஷயங்களை வந்து செய்கின்ற பொழுது நம்முடைய கஷ்டங்களெல்லாம் குறையும். அதற்கு சில பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ பசுமாட்டை பார்க்குறோம். இந்த பசுமாட்டை பார்க்கும்போது எந்த இடத்துல பசுமாட்டை, அதுவும் கன்றுடன் கூடிய பசுமாட்டை பார்த்தோம்னா, அதை பிரத்யட்சமாக வலம் வந்து அதை வந்து நமஸ்காரம் பண்ணோம்னா, பல கோயில்கள் நமஸ்காரம் செய்தால் என்ன ஒரு புண்ணிய பலன் கிடைக்குமோ அந்த புண்ணிய பலன் கிடைக்குமோ அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லுது. அதுவும் முக்கியமான விரத நாட்களிலே அவசியம் பசுமாட்டை தரிசனம் செய்துக்கு, கோ தரிசனம் என்று பெயர். இந்த பசுமாட்டுக்கு ஏதாவது ஒன்று தரணும். எப்படி வந்து நம்ம ஒரு ஒரு ஒருத்தவரை ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கிறாரு, அந்த பெரியவரை பார்க்க போகிறோம்னா ஒரு பழமோ ஏதோ எடுத்துகிட்டு போகணும். ஒரு வீட்டில் குழந்தைங்க இருக்குதுன்னா ஏதாவது ஒரு பிஸ்கட்டோ எடுத்துகிட்டு போகணும். ஒரு கோயிலுக்கு போகிறோமா, ஒரு முழம்பூவோ இல்லை ஒரு துளசியோ இல்லாட்டி ஒரே ஒரு பூவோ எங்கேயாவது இருக்கக்கூடிய, நம்ம காசு கொடுத்து கூட வாங்க வேண்டியதில்லை. ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செவ்வரளி பூக்களெல்லாம் சில இடங்களில் ரோட் சைட்லெல்லாம் நிறையா இருக்கும். இவங்க ஒரு 10 நிமிஷம் அங்கே இருக்கிற பூக்களை எல்லாம் பறித்து ஒரு பையில் போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஒன்றும் அவங்களால் செலவு பண்ண முடியாது, இருந்தாலும் இதை செய்வாங்க. பல பேர் வீட்டுக்கு வெளியில் இருக்கும் அழகுக்காக வைத்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம அந்த பூக்களை எடுத்து, அல்லது துளசி இருந்தால் அந்த துளசியை பறித்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கோ பூஜைக்கோ கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியம். அந்த மாதிரி இந்த கோ பூஜை செய்யும் பொழுது, இந்த கோ தரிசனம் செய்யும் போது, ஒரு வாழைப்பழம் அல்லாட்டி போனால் ஒரு கற்கண்டு ஏதாவது ஒன்று நமக்கு வந்து, இல்லாட்டி போனால் ஏதாவது ஒரு கீரை, இல்லை ஒன்று இல்லைங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல 4 பில் அதை அப்படியே ஒரு கையளவுக்கு அதை எடுத்து கொண்டு போய் அந்த மாட்டுக்கிட்ட கொடுத்தா கூட போகிறோம். இது என்ன பண்ணுமன்னா, சந்திரனுடைய ஆசிகளை பெற்றுத்தரும், 33 கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதத்தை ஒரே நேரத்தில் பெற்றுத்தரும். இப்போ கோயிலுக்கு போக வேண்டியதில்ல, குருதோஷத்துக்கு ஒன்று, சனிதோஷத்துக்கு ஒன்று. ஒரு பசுமாட்டுக்கு இது பண்ணாலே எல்லா விதமான, இது நம்ம சாதாரணமாகவே செய்யலாம். இது ஒன்றும் தோஷ நிவர்த்தின்னுட்டு இல்லை, அதாவது நன்மைகள் செய்யும்போது நம்ம பாட்டுக்கு வாங்கி வாங்கி போட்டுக்கிற மாதிரி தான் இந்த புண்ணிய பலனை. அதே மாதிரி ஒரு அழகான ஒரு தோஷ நிவர்த்தியை சொல்கிறாங்க. இந்த படுக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ராத்திரி தாகம் எடுக்குங்கிறதுக்காகவே என்ன பண்ணுறோம், நம்ம பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஒரு கூஜாவிலையோ ஒரு செம்பிலையோ ஒரு வாட்டரை வச்சுக்கிறோம், அதாவது தண்ணீரை வச்சுக்கிறோம். ராத்திரி 12 மணிக்கு ஒரு விக்கல் எடுத்தால் சாப்பிட்றதுக்கு, இல்லாட்டி போனால் தாகம் எடுத்தால் சாப்பிட்றதுக்குன்னுட்டு. பொதுவாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அந்த காலத்தில் எல்லாம் பெரியவங்கெல்லாம் வச்சுருப்பாங்க, நம்ம ஆக்சுவலாக தாகத்துக்குன்னு நினைக்கிறோம், இதுவே தோஷ நிவர்த்திக்காகத்தான்ட்டு ஒரு பெரியவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார், இந்த தலைமாட்டில் இந்த மாதிரி தண்ணி இருக்குது இல்லையா குடிக்கிறது, குடிநீர், அந்த குடிநீர் வச்சு படுக்கிறது அந்த காலத்துலேருந்து ஒரு சாஸ்திரம் அது. அப்படி படுத்துட்டு காலையில் ஏந்திரிச்சு அந்த நீரை எடுத்து செடி கொடிகளுக்கு நம்ம ஊற்றினால் நம்முடைய தோஷங்கள் செடி வளர்வது போல நம்முடைய புண்ணிய பலன்கள் வளர்ந்து தோஷங்களெல்லாம் நிவர்த்தியாகும். அதனால் பார்த்திங்கன்னா தலைமாட்டில் வந்து நம்ம அந்த ஒரு தண்ணீரை வைத்துக்கொண்டு, ஒரு டம்ளர்லேயோ ஒரு கூஜாவிலேயோ இல்லாட்டி போனால் ஒரு சொம்புலையோ வைத்துக்கொண்டு காலையிலே அது செடி கொடிகளுக்கு ஊற்ற வேண்டும். இது ஒரு தோஷ நிவர்த்தினார். இது ரொம்ப சாதாரணமான செயலாக நமக்கு தெரியும், ஆனால் தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி திருமணம் செய்வதற்கு ஏழை பெண்களுக்கு உதவுதல், அதாவது நம் வாழும் மனை, தொழில் செய்யும் மனை, இவைகளை எல்லாம் பார்த்திங்கன்னா வணங்குதல், டெய்லி நம்ம குடியிருக்கிற வீட்டை நமஸ்காரம் பண்ண சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. குடியிருக்கிற வீட்டை, சில பேர் இருக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியில் போகும்போது வீட்டுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுவாங்க, உள்ளே நுழையும் பொழுதே நம்ம குடியிறதுக்கான வீடு இல்லையா, நம்ம குடியிருந்த இல்லம் அன்னையினுடைய கருவறை, அதுலேருந்து தான் நம்ம வெளியில் வந்தோம், ரொம்ப நாள் குடியிருந்தோம், 10 மாதம் அங்கே, அதனால் அம்மாவை எப்பயுமே நமஸ்காரம் பண்ணுறோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்நாளெல்லாம் குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டை நீங்கள் வணங்கி விட்டு வெளியே செல்லுங்கள், வணங்கி விட்டு உள்ளே வாருங்கள், இது உங்களுக்கு அந்த வீட்டிலே மிகப்பெரிய நிம்மதியை தரும். வீட்டிலே இருக்கக்கூடிய கெட்ட அந்த தோஷங்கள் அல்லது விரும்பத்தகாத சில கருத்து வேறுபாடுகள் இவைகளெல்லாம் நீங்கும். எந்த பஞ்சாயத்தும் பண்ண வேண்டியதில்லையா, கணவன் மனைவி தகராறு இருக்குது, இந்த வீட்டை நமஸ்காரம் பண்ணுறதன் மூலமாக அந்த வீட்டே ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுக்குமா.
இது ஒருத்தவர் சொன்னார். அவர் என்ன பண்ணுவார்னா, வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அந்த நிலைக்கதவு தாண்டவுடனே நிலையை நோக்கி வணங்குவார். வாசக்கதவு இருக்குது இல்லையா, அந்த நிலையை நோக்கி வணங்குவார். அந்த அடிப்பிடி தொட்டு வணங்கிட்டு வெளியில் போவார். உள்ளே வரும்போது அந்த செருப்பெல்லாம் கயிட்டி வச்சுக்கிட்டு, அதனால தான் என்ன பண்ணுறதுனா, உள்ளே நுழையும் போது புனிதமாக நுழையணுங்கிறதுக்காக வாசல்லையே. அந்த காலத்தில் இப்போ பண்பாடு மாறி போச்சு, வீட்டுக்குள்ளேயே நம்ம செருப்பை போட்டுக்கிட்டு நடக்கிறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் ஒரு குழாய் அல்லது ஏதாவது வச்சுருப்பாங்க, இல்லாட்டி அங்கேருந்து ஒரு தீர்த்தத்தை கொண்டுட்டு வர சொல்லுவாங்க. அதை கால் கழுவிட்டு தான் வீட்டு நிலையையே தாண்டுவாங்க. எவ்வளோ சுத்தபத்தமாக உள்ளே நுழையணுங்கிறது பாருங்கள், வீட்டு நிலையை தாண்டுவாங்க. அதேமாதிரி வேறு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம்னா வீட்டு நிலை வாசலுக்குள்ளே வரமாட்டாங்க. அப்படியே சுற்றி வந்து அவர்கள் குளித்து விட்டு அதோட மறுபடியும் வீட்டுக்கு வந்து கையை காலை கழுவிட்டு, குளித்த பிறகு கையை காலை கழுவிட்டு தான் உள்ளே போவாங்க. இது வந்து வீட்டுக்கு செய்கிற நமஸ்காரம். வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி, வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, இந்த நமஸ்காரம் வீட்டினுள் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு சூழ்நிலையையும், கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு அன்பான உறவையும், நட்பையும், கணவன் மனைவி அந்த வேறுபாடு இல்லாத ஒரு சகஜத்தன்மையையும், குழந்தைகளோடு நல்ல விதமான நட்புறவையும், ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் எல்லோரும் ஒருத்தவங்க அனுசரித்து போகிற மாதிரியான ஒரு உணர்வையும் தரும். அதனால் இந்த ரெண்டு மூணு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. என்னென்ன விஷயம்? ஒன்று, படுக்கும் பொழுது தலைமாட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு படுங்க, காலையில் அந்த செடி கொடிகளுக்கு ஊற்றிடுங்க, ஒரு தோஷம் போகும். எங்கே பசுமாட்டை கண்ணோட பார்த்தாலும் ஒரு வாழைப்பழமோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கையுறையோ அவர்கள் தாருங்கள், ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க, 33 கோடி தேவர்களுடைய விஷயமும் கிடைக்கும். அதே மாதிரி நாம் வாழுகின்ற அந்த வீட்டை நமஸ்காரம் செய்துவிட்டு வெளியே செல்லுங்கள், நமஸ்காரம் செய்துவிட்டு உள்ளே வாருங்கள். இதை செய்கின்ற பொழுது நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்மறை ஆற்றலை பெறுவீர்கள். அந்த ஆற்றல் உங்களுக்கு சகல விதமான சௌகரியங்களையும் தரும், ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரும், அமைதியான நல்வாழ்க்கையை தரும். இது பெரியவர்கள் சொன்னது. இதெல்லாம் காசு பணம் செலவில்லாதது, ஒரு கேரக்டரைசேஷன், நம்முடைய குணநலன்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணுறது. அதனால தான் இந்த மாதிரி எளிய விஷயத்தை சொல்கிறோம். ரொம்ப இயல்பாக ஏற்கனவே ஏதோ காரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த காரியத்துக்கு இதுதான் அதனுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறத சொல்லி நம்ம செய்கிறோம் இல்லையா. அதுக்காக தான் இந்த மாதிரி பதிவுகள் முன்னோர்கள் இடத்துல, ஆசான்கள் இடத்துல, பெரியவர்கள் இடத்துல, பல பழைய நூல்களிலே கிடைத்த செய்திகளைத்தான் வடிகட்டி சரிபார்த்து உங்களுக்கு நாங்கள் அளிக்கிறோம். இதை பின்பற்றுங்கள், ஒரு செலவும் இல்லை, அமோகமாக வாழலாம். அன்பு நேயர்களே, வணக்கம். நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள், நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.